ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு வெங்கட் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம குப்பை மேனி இலை, வேப்பிலை, துளசி இந்த மூணையும் வச்சு சோப் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இது குப்பை மேனி இலை. தெரு ஓரத்தில் எல்லா இடத்துலையுமே இந்த இலை இருக்கும். பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இது ஒரு மூணு கைப்பிடி எடுத்திருக்கேன். வேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா துளசி, இதுவும் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு இருக்கும். அளவுலாம் கிடையாது, உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த மூணு இலையையும் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் சவுண்ட் கேட்கும். இந்த அளவுக்கு நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் அரைச்சோம் அப்படின்னா ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தான் கிடைக்கும். நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் குச்சிலாம் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு, அதனால் இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கிறேன். இதுதான் சோப் பேஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட், அமேசான், மீஷோன்னு எல்லா இடத்துலையுமே கிடைக்குது. இதை நம்ம ஆன்லைனில் வாங்கும்போது என்ன மாதிரியான ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, என்ன மாதிரியான ரிவ்யூ கொடுத்துருக்காங்கன்னு செக் பண்ணி வாங்கிக்கோங்க. நான் 500 கிராம் அளவுக்கு சோப் பேஸ் எடுத்திருக்கேன். இப்போ இந்த சோப் பேஸை டபுள் பாயிலிங் மெத்தடில் ஹீட் பண்ணிக்கலாம். கீழே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் சோப் பேஸை வச்சு இந்த மாதிரி டபுள் பாயிலிங் மெத்தடில் ஹீட் பண்ணிக்கோங்க. இது நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த குப்பை மீன் இலை, வேப்பிலை, துளசி இந்த இலைகளுடைய பொடியை சேர்த்துக்கோங்க. ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் அந்த பொடியை சேர்த்துருக்கேன். அடுத்து சந்தனம். இந்த சந்தனத்தூளை வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன், வாசனைக்காக சேர்த்துருக்கேன். விளக்கெண்ணெய் 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. விளக்கெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். சந்தனம் எல்லா நாட்டு மருந்து கடைகள்லேயுமே கிடைக்கும். சந்தனம் கண்டிப்பாக சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. நான் ஒரு நல்ல வாசனைக்காக தான் நான் இந்த சந்தனத்தை சேர்த்துருக்கேன். உங்கள் கிட்டே இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இருந்துச்சுன்னா சோப் நல்லா வராது, அதனால் கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம இதை இந்த மாதிரியான சோப் மோல்டில் ஊற்றிக்கலாம். உங்கள் கிட்ட சோப் மோல்டு இல்லை அப்படின்னா காஃபி குடிக்கிற பேப்பர் கப், அதுவும் இல்லைன்னா ஏதாவது ஒரு பாத்திரத்தில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஊற்றி வச்சுக்கோங்க. இந்த சோப் மோல்டை நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். இதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன், தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. இது வந்து சீக்கிரமாக கட்டி ஆகிடுது. கட்டி ஆகிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஃபஸ்ட்டு டபுள் பாயிலிங் பண்ணோம்ல, அதே மாதிரி மறுபடியும் டபுள் பாயிலிங் பண்ணோம் அப்படின்னா மெல்ட் ஆகிடும். 500 கிராம் சோப் பேஸில் எனக்கு மொத்தமாக 7 சோப் கிடச்சிருக்கு. இதை எந்த தொந்தரவும் செய்யாமல் அப்படியே வச்சுடுங்க. ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்கலாம், வெளியிலையும் வைக்கலாம். நான் வெளியிலேயே வச்சு எடுத்துட்டேன். ஓவர் நைட்லேயே இது செட் ஆகிடுச்சு. ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கவங்க, பிம்பிள்ஸ் நிறைய இருக்கிறவங்க எல்லாம் இந்த சோப்பை யூஸ் பண்ணலாம். நம்ம இந்த சோப்பில் சேர்த்துருக்க வேப்பிலை, துளசி, குப்பை மேனி இலை இந்த மூணுமே ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. முகப்பருவால் வந்த தழும்பு, வடு, கரும்புள்ளி, பிக்மெண்டேஷன், அப்புறம் ஸ்கின் ரேஷஸ், ஒரு சிலருக்கு வந்து ஸ்கின் வந்து ரெட் ஆகும், அந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணுமே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் தேவையற்ற முடிகளுடைய வளர்ச்சியையும் இது குறைக்குது. இந்த மாதிரி இந்த இலைகளில் நிறைய பயன்கள் இருக்குது. ஒரே நாளில் இந்த சோப் சூப்பராக செட் ஆகிடுச்சு. இப்போ இந்த சோப்பெல்லாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கவரில் போட்டு வச்சுக்கோங்க.
ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாம், வெளிலேயும் வச்சுக்கலாம், எதுவுமே ஆகாது. இதை நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு 3 டேஸ் கழித்து யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த இலையில் இருக்க பயன்கள் எல்லாமே நமக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கு இந்த மாதிரி வீட்லேயே ரெடி பண்ணி யூஸ் பண்ணுற பொருட்கள்லாம் செட் ஆகாது. அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இதை கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். இந்த சோப்பில் நுரை கூட வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா வருது. ஸோ ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கவங்க எல்லாருமே கண்டிப்பாக இந்த சோப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு இருக்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.